கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர், மாண்புமிகு தளபதியுடைய ஆணைக்கு இணங்க கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு உதயநிதி அவருடைய ஆலோசனையின்படியும் இன்று கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய நேர்காணல் மிக சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. அணியினுடைய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவருடைய தலைமையிலே மிக சிறப்பாக நேர்காணல் தொடங்கி விளையாட்டில் ஆர்வமுள்ள கழக நிர்வாகிகள், கழகத்திற்கு அப்பாற்பட்டு புதிதாக நம்முடைய தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் மீது பற்று கொண்டவர்கள் மிக ஆர்வமாக எழுச்சியோடு நேர்காணலில் பங்கு பெற்று அதற்கான வாய்ப்பை கேட்டிருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் 100% திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் 39 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று டெல்லிக்கு செல்வார்கள். தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிச்சயமாக மீட்கக்கூடிய வகையில் அவருடைய பணிகள் அமையும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்து கொண்டு, நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாலை இதழினுடைய சமூக வலைத்தளத்தில் மின்கட்டணம் சம்பந்தமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மின்சார திருத்த சட்ட மசோதா பற்றியும், அதனால் மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணத்தில் மாற்றம் வரும் என்ற செய்திகளும் நான் இப்பொழுது வருகின்ற பொழுது பார்த்தேன். தயவுசெய்து பல முறை உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன், மின்வாரியம் சம்பந்தமான உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக என்னிடமோ அல்லது எங்களுடைய சிஎம்டி அவர்களிடத்திலோ எங்களுடைய துறையினுடைய உயர் அதிகாரிடத்திலோ கேட்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அதை செய்தியாக வெளியிட்டால் மின்வாரியத்திற்கும் அரசிற்கும் நீங்கள் ஒரு உந்து சக்தியாக இருந்து மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு செய்திகள் வந்து சேரும். வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் உயரும் என்ற கருத்து மிக தவறானது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மின்சார திருத்த சட்ட மசோதா என்பதை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு டி ஆர் பாலு அவரிடத்திலே அறிவுறுத்தி நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா வந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக கடுமையாக அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து, அதன் பிறகு அந்த புதிய திருத்த சட்ட மசோதா என்பது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற மின்சார திருத்த சட்ட மசோதாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். எனவே தமிழ்நாட்டில் மாதம் ஒரு முறை இந்த ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்த மசோதாவால் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தில் மாற்றம் வரும் உயரும் என்ற தவறான செய்திகளை தயவுசெய்து மக்களிடத்தில் எடுத்து சென்று பதிவிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிட வேண்டாம் என்று உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அது சம்பந்தப்பட்ட பல செய்திகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் கழகத்தினுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே முதலமைச்சருடைய கருத்துக்களும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மின்சார துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இப்போ பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா விலையிலே மாற்றம் ஏற்படுகிறது. அதுபோன்ற சூழலை மின்கட்டணத்திலும் மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். தனியாரிடம் மின்சார வாரியம் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த திட்டமான விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், அதே போல் 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி, கைத்தறி, குடிசை அந்த மின் இணைப்புகளுக்கான இலவச மின்சாரம் அரசினுடைய மானியம் என்பதெல்லாம் கேள்விக்குறியாகக்கூடிய வகையில் ஒன்றிய அரசினுடைய மின்சார திருத்த சட்ட மசோதா அமைந்திருக்கிறது. எனவே இந்த திருத்த சட்ட மசோதாவை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அனுமதிக்க மாட்டார்கள். மாதாந்திர மின்கட்டணத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மிக சிறப்பு வாய்ந்த இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், நேற்று வரை
மொத்தம் 2,67,00,000 மின் நுகர்வோரில் நேற்று வரை 2,01,00,000 பேர் ஆதார் எண்ணோடு மின் இணைப்பு எண்ணையும் இணைத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த முயற்சி, மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டு இதில் மின்சார வாரியத்தை மேம்படுத்துவதற்காகவும் நவீனமயமாக்குவதற்காகவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். எனவே இணைக்காதவர்கள் இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.